கிராமப்புற மக்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் பகவந்த் கோபே தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மலமஞ்சனூரி புதூரில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரத லட்சிய யாத்திரை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக இந்த யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது என்றார். तालुका में कम से कम 2 लाख से ज्यादा लोगों को मोदी सरकार की लाभ मिलता है। लाभ लेने के बाद देश के 13.5 करोड़ गरीब जनता गरीबी रेखे से उठ करके ऊपर आया है, ये मोदी सरकार की देन है।